ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஜெம்ஸ் ஆஃப் வெல்லூர் வெல்லூர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சி நேயர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலிமா சூப்பரான டேலண்டான பர்சன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய இன்னொரு நிகழ்ச்சியாக எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வேலூர் சித்தேரி பகுதியை சேர்ந்த தம்பி தேவேஷ் 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாரு. அவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணுறாரு எல்லாமே. ஸோ அவருடைய ஆரம்பம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து அவருடைய நிறைய சாதிக்கணும் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ஏஜுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கலாம், ஆனால் இவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிறாருங்க, அதுதாங்க ஒரு ஹைலைட்ஸு. இந்த வெல்லூர் ஸ்டார்ஸில் இன்றைக்கி அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள். தம்பி இவர் தான், இவரோட பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக இந்த எபிசோட் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ ஓப்பனிங்காக ஒரு சூப்பரான சாங்கு, அதை பண்ணிவிட்டு மேலே போய் உட்காந்து பேச போகிறோம். பண்ணிக்கலாம். சூப்பர் தம்பி, வெல்கமே வேற லெவல்ல கொடுக்குறாரு. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா படிக்கிறீங்களா? சூப்பரா போயிட்டு இருக்கா? இப்ப எல்லாருமே வெல்லூர் மக்களுக்காக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுக்க போறீங்க. மேல போலாமா? போலாம். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்புல தேர்ட் கிரேட் முடிச்சிருக்காரு தேவேஷ் சொல்லிட்டு. அவரோட பிளேயிங், அதாவது ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் சின்ன வயசுல எல்லாருமே பேரண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ட்ரைனிங்கா கொடுக்கணும். அது இசையா இருந்தாலும் சரி, பாட்டா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள்ல ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களா இருந்தாலும் சரி. ஆனா தம்பிக்கு இசையின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தினால கீபோர்டு வாசிக்கிறாரு, பேடு வாசிக்கிறாரு, ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு. ஸோ ஒரு மல்டி பர்ஃபார்மன்ஸா தம்பி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த தம்பி தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கோம். தம்பி வணக்கம். தேவேஷ் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன படிக்கிறீங்க நீங்க? 6th ஸ்டாண்டர்ட், லட்சுமி கார்டன் ஸ்கூல். சூப்பர். சொல்லுங்க, இந்த கீபோர்ட் மேலே உங்களுக்கு எப்படி ரொம்ப பிடிக்குமா? கீபோர்ட் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது இது மேலே? இப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வாசிக்கிறேன். அப்போல்லாம் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இதெல்லாம் பார்ப்பேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்ப்பேன். ஸோ அப்படியே அவர் வாசிக்கிறதுல அந்த ஆம்பிஷன்ல அப்படியே பியானோ, கீபோர்ட், ட்ரம்ஸ் மேலாம் எல்லாமே வாங்கி வச்சுட்ருக்கீங்க வீட்டில்? ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ வாசிக்க ஆரம்பிச்சீங்க? ஃபஸ்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் கீபோர்ட் கற்றுக்க ஆரம்பித்தேன். தேர்ட் ஸ்டாண்டர்டில் கற்றுக்கிட்டீங்க. ஸோ அதன் பிறகு நிறைய ஸ்கூல் கிளாஸ் யாருக்கிட்டையாச்சும் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா? ஆமாம் அங்கிள், ஃபஸ்ட்டு தாத்தா கிட்ட தான் முதல் கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்து ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் இப்போ ட்ரினிட்டி காலேஜ் லண்டனில் கிளாஸ். ஓ சூப்பர். உங்கள் தாத்தா தான் உன்னோட குரு. ஸோ அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிட்டிஸ் ஐயா வந்து இந்த இசை ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கார். பல வருடங்களாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கெஸ்ட்ரா செக்ஷன் ஃபீல்டில் இருக்கார். ஸோ அவங்களுடைய ஒரு பேரன் இவர். ஸோ கண்டிப்பாக இருக்காதா என்ன, அவருடைய ஒரு இசையை தான் பேரனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இந்த என்னதான் அவருக்கு கற்றுக் கொடுத்தாலும் ஒரு கற்றுக்கணும், இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு பிளேயிங் பண்ணுறாரு அப்படின்றது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தம்பி. உன்னோட வீடியோஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். உங்கள் தாத்தா எங்களுக்கு சென்ட் பண்ணும்போது பார்த்த உடனே ஆனால் செமையாக வாசிக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களை நாங்கள் மீட் பண்ண வரணும்னு சொல்லிட்டு அதனால தான் எங்கள் டீமோடு வந்தோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஸ்கூலில் வாசிக்கும் போது? நல்லா ப்ளே பண்ணுறா, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுறா அப்படியா? ஸோ நீங்கள் ஏதாச்சும் பெரிய ஷோஸ் ஏதாச்சும் ஸ்கூலில் பண்ணிக்கலாம் எப்பயாச்சும்? நான் ப்ரீ கேஜி அந்த இனாகிரேஷன்ஸ்லாம் நான் வாசிச்சிருக்கேன். நீ தான் வாசிப்பேன். என்ன சொல்லுவாங்க டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ்? நல்லா வாசிக்கிறப்பா, சூப்பராக இருக்கு, கண்டினியூ பண்ணு, ஓகே, எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, தாத்தா பாட்டி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இதை கற்றுக் கொடுத்துட்டாங்க. அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க ஒவ்வொரு டைம் நீ வாசி? அம்மா அப்பானா மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர்ப்பா, இது மாதிரி உன்னால முடியும், வைப்டாதே வாசி, அந்த மாதிரிலாம் மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. ஓகே சூப்பர். சரி, கீபோர்டு கத்தாச்சு அழகா, இப்போ பேஸா வந்து 3 கிரேட் முடிச்சு கத்து போயிட்டு இருக்கீங்க. எப்படி ட்ரம்ஸ் வாசிக்கணும்னு இன்ட்ரஸ்ட் எப்படி வந்தது உங்களுக்கு? அதே மான் மோஸ்ட்லி ஏஆர் ரஹ்மான் மேலே ரொம்ப ஆம்பிஷனங்க. அவர் மேலே அந்த பேண்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆயிடுச்சு. எதுக்கு நம்ம கீபோர்ட் மட்டும் வாசிக்கணும், ட்ரம்ஸும் இன்ட்ரஸ்ட் பண்ணி எல்லாமே கத்துக்கிற மாதிரி. சூப்பர் சூப்பர். பேட் வாசிப்பில்ல உண்மையிலேயே ஒரு சூப்பர் பையன். ஏன்னா ஒரு குட்டி பையனாக இருந்துட்டு இப்போ எங்களால் கூட வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும் ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதிலே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்து நீ இதை கற்று வச்சுருக்க. உங்கள் தாத்தா எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு உங்களுக்கு. சூப்பரில் நீ ட்ரம்ஸ் வாசிக்கிறது இப்போ நாங்கள் உள்ளே பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி நீ வேறு லெவலில் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து கிளாஸஸ் நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸஸ் அனுப்பணும். மோட்டிவேஷன் பசங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா என்கரேஜ் பண்ணி அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்.
ஓகே லைஃப்ல உங்களுக்கு யார் மாதிரி ஆகணும்னு ஆசை? ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் நயர் ரஹ்மான் மாதிரி ஆகணும். அவர் பேர் தாங்க ஏஆர் ரஹ்மான் பேர் தான் சொல்லிட்டாரு, 4-5 டைம் சொல்லிட்டாரு. கண்டிப்பா நீ ஆவர் தம்பி. தம்பி நீங்க எந்த மியூசிக் கிளாஸ் பண்ணிட்டீங்க? நான் வேலப்பாடி கவிதாலய மியூசிக் அகாடமில கத்துக்கிறேன். மாஸ்டர் பேரு? தீபக் மாஸ்டர். அப்புறம் விவேக் மாஸ்டர். தீபக் மாஸ்டர், விவேக் மாஸ்டர், கவிதாலயா இசைக்குழு அவங்க கிட்ட தான் மியூசிக் கிளாஸ். சூப்பர் பா தம்பி.